சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, தம்பி அருள் பிரகாஷ் அவர்கள் நல்ல கம்பீரமாக பேசுவார், நகைச்சுவை துள்ளி விழும். ஏன்னா எப்போவாது நீங்கள் டிவி தொலைக்காட்சியில் கேட்டிருப்பீங்க. இந்த பக்கத்தில் நம்ம சாமிநாதன் ஐயா, அவர் தான் என்னையோட தொடர்ந்து பேசினார். முதல்ல வந்துருங்க, நாங்கள் காத்து கிடக்கம்மியானார். ரொம்ப விருப்பமாக உரிமையாக அன்போடு அழைத்த அவர் ஒரு அறிகிறவர். அவர் இங்கே வந்ததும் வரவேற்று ரொம்ப இனிமையாக அவர் பாருங்க ஆனந்தமாக இருக்கார். பேசிடணும், சொல்லணும் செய்தியை, நம்ம பிடிச்சதை சொல்லிடணும்னு. வீட்டில் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ, ஏன்னா அது வேறு இருக்கல. உமக்கு இதுனா பேசுனா நல்லா பேசும், வீட்டு வேலையை ஒன்றும் செய்யாத, அது வேறு இருக்கும். அதை பற்றி கவலை அவர் போட்டிருக்க சட்டையை பார்த்தாலே தெரியுது. கவலையே பட மாட்டார், கவலையே பட மாட்டார். எந்த வசனையும் வாங்கி பாக்கெட்டில் விட்டுருவார். இந்த பாக்கெட்டில் இந்த பக்கம் ராஜா சொல்லணுமா, அவர் கம்பீரமாக இருக்கார். இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்தா போதுமையா, எதுக்கு அங்கே இங்கேயுமா? அங்கே வெயில் தான், தண்ணியில் தான், கஷ்டந்தான், பார்க்க முடியாது தான். ஊருக்குள்ளே இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே உட்காந்துருக்கோம். இருக்கிறது போதும், இங்கேயே இருப்போம்னு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இந்த கட்சி இந்த பக்கத்தில் வந்திருக்கவெல்லாம் பார்த்தோன்னே ரெக்க கட்டி பறந்தீங்க வந்துட்டீங்க. இது பத்தாது நமக்கு, இன்னையும் அது போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்தா? இல்லை, மேலே ஏறு, ஏறு விடாமல் ஏறி நின்று எங்கும் பாருடா. நான் பாரதிதாசன் இங்கே வந்திருக்கார் இல்லையா பாரதிதாச. ஏறுமலை மேல், அப்போ மேலே மேலே மேலேன்னு போகணும், சும்மா இல்லை. அப்படி போனதுக்காகத்தான கதை நடக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் முடியுமான்னு. அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க கவிஞர் சேஷாத்ரி. இப்போ இப்பெல்லாம் அடிக்கடி வெளியில் ஓடியாந்துறாரு, கல்யாணம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் கூப்பிட்ட போது கூட, ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா, கொஞ்சம் பொறுங்கய்யா, எல்லாம் சரி எண்ணிக்கிறேயா அப்படின்னாரு. அப்புறமேல் சரி பண்ணிக்கிட்ட ஒரு பாரு, ஐயா அனுமதி கிடைக்கலையா அப்படின்னாரு. இப்போ அனுமதி கொடுக்க வேணாம் தப்பி பழிச்சு அடிச்சு ஓடியாரார் ஆள். அவர் இந்த பக்கத்தில் சங்கர சுப்பிரமணியன், அவங்க அவர் ரொம்ப அமைதியான ஆள். அவங்களும் வரும்போதே பார்த்துட்டாங்க, இல்லை இவங்களெல்லாம் இருந்து தான் இது நடக்கணும், இல்லைன்னா முடியாது. மன்றமோ சங்கமோ எதுவானாலும் சரி, ஒன்று இருந்தால்தான் இங்கே காரியம் நடக்கும். அதை செய்து அழைத்து வருவதற்கு இத்தனை ஏற்பாடுகள் இவங்க செய்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் இவர்களுடைய தனிப்பட்ட ஒத்துழைப்பு முயற்சி. அதோடு கூட இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக பாருங்கள், எவ்வளவுங்க எவ்வளவுங்க வந்து இத்தனை பேர் இங்கே வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் பேசி பேசி கேட்கிற பொழுதெல்லாம், ஏ இப்படி ஆடுகளை இங்கே விட்டுவிட்டோம்டா, மனமெல்லாம் மகிழ்ச்சியும் இருக்கு வருத்தமும் இருக்கு. ஏன்னா அதிகாரிகளை வந்து அவங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஒழுங்காக கொடுத்து நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு விட்டுட்டோம்னு சொன்னால் பொன்னாக்கி விடுவார்கள் என்பதற்கு இது போதும். விலாய் என்ன நிலையில் கொண்டாந்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்க, 7 மில்லியன் டன். எப்போ அது எல்லாம் உங்களுடைய கரங்கு, உங்களுடைய மூளை இயக்குகிற சக்தி. அதை விட அவங்க சொல்கிறாங்க பாருங்க, எங்களுடைய மேலிடத்திலிருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கின்றன, எங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது, நாங்கள் என்னவும் சொன்னால் இதை துணிச்சலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, சொல்லலாம் என்று சொல்லுகிற உங்களுடைய சொற்கள் இருக்க அது இந்த உலகை வெல்லலாம். அதனால் இந்த உலகத்தையே நீங்கள் வெல்லலாம்.
நான் தமிழ்நாடு செய்த தவம் உங்களை இங்கே அனுப்பி வைத்து பார்க்கிறது, அது தவம் செய்திருக்கிறது. என் பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும் என்று உங்களை வைத்து அழகு பார்க்கிறது. உங்களை அங்கே வைத்து அழகு பார்க்கின்ற காலமும் ஒரு நாள் வரும். அதற்கு நாங்கள் தவம் செய்தோம், நாங்கள் தவம் செய்தோம். பாரதி சொல்லணுமா? நான் என்ன நினைக்கிறார்களோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்களோ சொன்னாங்க. பார்த்தீங்களா மீரா மேடம், துணிஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இரு, நான் ஊதுறத ஊதிக்கிட்டே இருப்பேன். துணிந்து சொல்லுகின்ற ஒரு பொண்ணு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே பறக்கணும் அப்படின்றாங்க. சரி, போதும் என்று இருப்பதா இல்லை புகழோடு பறப்பதா? இருப்பதை சிறப்பாக வைத்து கொண்டு வாழ்வதா, ரக்கை கொண்டு பறப்பதா? எது செய்தால் மகிழ்ச்சி சிறக்கும் பெருகும்? தம்பி அருள் பிரகாஷ் அவர்கள் இப்போது தன்னுடைய அணியை தொடங்கி வைத்து வருகிறார். பிலாய், காடு இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, நெல் விளைகிறது என்றெல்லாம் உங்கள் ஊருக்கு அறிமுகம் சொல்லப்பட்டது. காடு இருக்கிறது, அது இயற்கை கொடுத்த வரம். இரும்பு இருக்கிறது, அது உங்கள் உழைப்பால் விளைந்த பலம். நெல் இருக்கிறது, அது மண் கொடுத்த வளம். இத்தனையும் தாண்டி இங்கே தமிழ் இருக்கிறதே, அதுதான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற வளம். சத்தீஸ்கரில் இறங்கியவுடன் கடத்துவார்களோ என்று அச்சப்படுவார்கள் என்று சொன்னார்களே, இன்றும் அதுதான் நடந்தது. காலை விமான நிலையத்தில் எங்களை கடத்தினார்கள். உங்கள் அன்பு கடத்தியது, உங்கள் ஆதரவு கடத்தியது, உங்கள் விருந்தோம்பல் கடத்தியது. இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் கடத்தல்காரர்கள் தான். தமிழை கடத்தி கொண்டு வந்து காப்பாற்றி இருக்கிறீர்களே, நீங்கள் கடத்தல்காரர்கள் தான். எத்தனை ஆட்சித் தலைவர்கள் பேசினார்கள், நாங்களெல்லாம் தமிழில் ஆட்சி நடக்கிற இடத்திலிருந்து வருகிறோம், இங்கே தமிழே ஆட்சி நடத்துகிறது. அத்தனை ஆட்சித் தலைவர்கள், கோல்டு மைன் இருக்கிறது, டைமண்ட் மைண்ட் இருக்கிறது என்பதை எல்லாம் நான் பெருசாக கருதவில்லை. உங்கள் எல்லோருக்கும் நல்ல மைண்ட் இருக்கிறது. இத்தனை பொருத்தங்களுக்கு மேலே இன்னொரு பொருத்தத்தையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரதியை நேசிக்கும் இந்த கூட்டம் பாரதிதாசனுக்கு முன்னால் பேசுவது சரியான பொருத்தம் இல்லையா? பட்டிமன்றங்களை பல்கலைக்கழக விவாதங்களுக்கு நிகராக மாற்றி பணக்காரனுக்கும் பாமரனுக்கும் வாழ்வில் ஏற்படுகிற தத்துவ சிக்கல்களுக்கெல்லாம் தன் தீர்ப்பின் மூலம் விடை சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழறிஞர் ஐயா அவர்களே, உலக தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற உங்கள் தலைமைக்கு என் முதல் வணக்கம். நாகரீகமான நக்கலாலும் யாரையும் காயப்படுத்தாமல் நியாயப்படுத்துகிற பேச்சாலும் எப்போது பேசினாலும் எங்கே பேசினாலும் இவர் எங்களுக்காகவே பேசுகிறார், எங்களைப் போலவே பேசுகிறார் என்று அவையை சொல்ல வைத்து விடுகிற நாகரீகமான பேச்சுக்கு சொந்தக்காரரான ராஜா சார் அவர்களே, எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை யாரும் அணுகாத கோணத்தில் அணுகி ஒட்டுமொத்த அவையையே சுருக்கி தன் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுகிற, தமிழகத்தின் பெண்களுக்கெல்லாம் வருமானம் பார்க்காமலும் வாய்தா வாங்காமலும் எல்லா மேடைகளிலும் வாதிடக் கொண்டிருக்கிற பாரதி மேடம் அவர்களே, வருமானம் பார்க்காம வேணாங்களோ? ஐடி உலகத்தின் ஐஞ்சிருங்காப்பியம், இந்த மேடைகளில் நாங்கள் நேசிக்கிற பிள்ளை தமிழ் அன்பு தம்பி சேஷாத்ரி அவர்களே, இந்திய வரைபடத்திலும் எப்போதாவது திரைப்படத்திலும் நாங்கள் பார்க்கிற பிலாய் மண்ணுக்கு சொந்தக்காரரான பேச்சாளர்களே, தமிழ் கேட்க திரண்டிருக்கிற திருக்கூட்டமே, இரும்பு விளையும் இந்த மண்ணுக்கு கரும்பு விளையும் முன்னையிலிருந்து ஒரு கன்னி தமிழ் வணக்கம். இறுதியாக ஒருவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த நாட்டில் ரெண்டு பிரச்சனை, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது, தகுதியான வயசில் மாலை கிடைக்கிறது. பலருக்கு மாலை வாங்கி கொடுப்பதையே வேலையாகவும் சேவையாகவும் செய்து கொண்டிருக்கிற மோகன் சார் அவர்களே, பலர் வீடுகளில் கெட்டி மேள சத்தம் கேட்கிற பொழுது அந்த சத்தத்துக்கிடையில் உங்களால் வரன் பார்க்கப்பட்ட ஆணோ பெண்ணோ அமைதியாக தங்கள் ஆனந்த கண்ணீரை உங்கள் வாசலுக்கு அனுப்பி வைப்பார்களே, அத்தோடு என் வணக்கத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இப்போ ஒரு கேள்வி, இருப்பதில் நிறைவடைவதா
ரக்கை கட்டி பறப்பதா, அது ஒரு ஏன் முக்கியம், ஒரு இலக்கிய அழகுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா ரொம்ப பறக்காத இருக்கிறது போதும் நினை. கிராமத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்கு பெட்டியில் கீரை கடைய சட்டி இல்லைன்னு. நம்ம ஆள் எதையாவது இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாததை நினச்சே கவலைப்படுறதுல நம்ம ஆள் ரொம்ப கில்லாடி. எதையோ நினச்சி ஓடுறான். மெட்ராஸ்லலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் தப தப தபன்னு ஓடுவான். கட்சியில் ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறனா தெரில சார், எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன். சரி நீ முன்னால் ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னு கேட்டால் தெரில சார், எல்லாம் ஓடி வராங்க நானும் ஓடுறேன்றான். அங்கே முன்னால் ஓடுறவனுக்கும் தெரில, பின்னால் ஓடுறவனுக்கு தெரில, ஓடி வைக்கிறான். இந்த சின்ன பசங்க காத்தாடி ஓடும் போது சில காத்தாடி டீலில் அழுந்து வரும் பார்த்துருக்கீங்களா. அந்த காத்தாடி பிடிக்கிறது இந்த தெருவிலேருந்து ஒருத்த 4 பேர், அந்த தெருவிலேருந்து 4 பேர் பார்த்துக்கினே ஓடியாருமான். எல்லாருமே வந்து சேர்ந்து காத்தாடி கீழ்ச்சி போட்டு போடுவோம். டீலில் அழுந்து வந்த காத்தாடியை ஒழுங்காக வீட்டுக்கு ஒருத்தம்னாலும் எடுத்துன்னு போன மாதிரி வரலாறே கிடையாது. என்ன பொருள், அத்தனை பேரும் அவன் எடுத்துன்னு ஓடணும் ஓடியாடல, வேற எவனும் எடுத்துன்னு போடக்கூடாதுன்னு ஓடியாந்துக்கிறான். அப்போ சில விஷயங்கள் ரொம்ப பறந்து ரொம்ப ஓடி எங்கேயோ போன பிறகுதான் தெரியுது நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடியாந்தோம். சில விஷயங்கள் லேட்டாக தான் புரியும் சார். இப்போ ஒரு விஷயம் பார்த்துங்களேன், இப்போ கல்யாணம் ஆனவுடனே நம்ம மனைவி நமக்கு கொடுக்குற முதல் சர்டிஃபிகேட் என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கை வீட்டிலே அப்படித்தானா, இல்லை கை தட்டுறதை பார்த்தா இவங்க நிறைய பேர் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது கல்யாணத்துக்கான டெஃபினிஷனே அன்னைக்குதான் நமக்கு தெரியுது. கல்யாணம்னா என்னன்னா என்னமோ பெருசா தெரிஞ்சுக்க போறதா நினைச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம்.